மலை தியானித்து அடிக்கடி யோகாசனம் வர்றதுனால சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு ஆசனம் சின்ன விளக்கம். சூரிய நமஸ்காரம் அது மனிதன் அறிவுள்ளவன் அவன் வணங்கணும், மற்ற உயிரில் வணங்குவதில்லை. ஏன்னா தெரியாது அறிவு, ஏன் மனிதனை வணங்க வேண்டும்? இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் பாருங்க, ஆணும் பெண்ணுமாக உங்களுக்கு மகரந்தன் சோழம் மகரந்த சேர்த்து சூழல் ஏன் பறவைகள் ஆண் பறவை பெண் பறவை, விலங்குகள் ஆண் விலங்கு பெண் விலங்கு, மனிதர்கள் ஆண் பெண், புரியுதா? இந்த ஆண் பெண் சேர்க்கை தான் இனவிருத்திக்கு அடிப்படையான காரணமாக இருக்கு, ஆண் பெண் சேர்க்கை. இப்போ நம்ம மனிதன் எடுத்துக்கொண்டால், இந்த உடலை எடுத்துக்கிட்டால், இந்த உடலில் வலது பாகம் பிங்களை என்ற சூரியனாடி ஆண், இடகளை பிங்களை என்ற சந்திரநாடி என்ற இடப்பகுதி பெண், இது அப்பால் ஆணும் அர்த்த நாரியமாக இறைவன் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து சூரிய நமஸ்காரத்தை எடுத்து பார்த்தோம்னா, சூரிய நமஸ்காரத்தில் இந்த ஆரம்பமே இப்படி இருக்கு, வர்ஷிக்கும் சன் வர்ஷிக்கும். இப்போ இது வலது பகுதி ஆணா இருக்கும், இடது பகுதி பெண்ணா இருக்கும், ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் இனவர் போகம் போகம் ஈர்ப்பது, போகம் ஈர்ப்பது ஒரே உச்சரிப்பு போகம் போகம் பிளஸ் ஓகம் 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 என்றால் இணைதல் அர்த்தம். அந்த இணைதல் அர்த்தத்தை தான் யோகாசனங்களை சொல்கிறது. ஆணும் பெண்ணும் இணைந்து ஒன்று கூடி ஆண்மை சேர்க்கை. சூரிய இல்லைன்னா இனவருத்தி கிடையாது, நல்ல குறைங்க. சூரிய ஒளி இருக்கிறதுனால தான் எல்லா தாவரங்களும் வந்து இனவருத்தி செய்து பறவை இனவருத்தி செய்து விளக்கு. உயிர் வாழ்வதற்கு சூரிய ஒளி அவசியம் என்றால் உயிர் வாழ்க்கை என்ன பண்ணுது? உயிர்கள் எல்லாம் சேர்க்கை, ஆண் பெண் சேர்க்கை. இந்த ஆண் பெண் சேர்க்கை சந்தமாக நல்ல ஒரு உற்பத்திகளை தர வேண்டும் என்பதற்காக நல்ல வர்க்கங்கள் செடி கொடி மரம் மரங்களுக்கு அதோட சேர்க்கை அதோட சார்ந்து பறக்கும் மனசு இல்லை. ஆனால் மனிதன் ஆண் பெண் சேர்க்கொழுது புதிய குழந்தை, குழந்தை ஆணுடைய அம்சமும் பெண்ணுடைய அம்சமும் தாயோட அம்சமும் தகப்பனுடைய அம்சமும் தாயோட படமும் தகப்பனோட படமும் கலந்து ஒரு புது குழந்தை வருது. அந்த குழந்தை நல்லா இருக்கணும், அந்த வர்க்கம் நல்லா இருக்கணும். இந்த வேண்டுதல் அடிப்படையாக இந்த உடலில் ஆண் பகுதி பெண்பது ஒன்று சேர்ந்து மனைவியோட ஆண் பகுதி பெண்பது அவனுக்கும் உண்டு ஆணும் பெண்ணுமாக. ஆக ஆணும் பெண்ணுமாக ஒன்று கூடி ஒரு புதிய படைப்பை இனவருக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் இந்த சூரிய நமஸ்காரத்துடைய தத்துவம் இருக்கிறது. ஆணும் பெண்ணும் சேர்ந்தது. எனவே சூரிய நமஸ்காரத்தில் உள்ள இந்த ஒற்றுமை தத்துவம்